வணக்கம். உயிர்மை இதழில் வந்த மெய்நிகர் அப்படின்ற சிறுகதை பற்றி தான் நாம் பேச போகிறோம். சிறுகதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நற்றிணை பாட்டு. அண்ணாந்து ஏந்திய வனமுலை தளரினும், பொன்னீர் மேனி மணியின் தாழ்ந்த நன்னெடுங்கூந்தல் நரையோடு முடிப்பினும், நீத்தல் ஓம்பு மதி பூக்கேழு ஊற. இது நற்றிணையில் இடம்பெற ஒரு தோழியோட கூற்றாக இடம்பெற ஒரு பாடல். தோழி தலைவனோட தலைவியை சேர்த்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா தோழி தலைவனுக்கு சொல்கிற ஒரு சின்ன அறிவுரை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இளமையோட ரொம்ப மீனி பொலிவோடு இருக்கிற தலைவி காலங்கள் பல கடந்து போகும்பொழுது அவளுடைய நிமிர்ந்த முளைகள் மார்புகள் தளரும், அவளுடைய மேனி சுருங்கும், பொலிவு குறையும், கருங்கூந்தல் நரைக்கும். அப்பையும் நீ அவள் மேலே கொண்டிருக்கிற அன்பு மாறாது, இதே போல இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பாடல் தோழி கூற்றாக இடம்பெறுது. இந்த பாடலை நம்ம நினைவில் வச்சுப்போம். இப்போ கதைக்குள்ளே போவோம். கதைக்கு இடையில் எதுக்காக இந்த பாடலை முதல்ல நான் தொடங்கினேன் அப்படின்றத சொல்கிறேன். கதையில் இடம்பெற கதாபாத்திரங்கள் யாருன்னு பார்த்தோம்னா, நாராயணன், ரமேஷ், தேவகி, ரேவதி, இந்த நான்கு பாத்திரங்கள் தான் இடம்பெறுது. இதில் நாராயணன் அப்படின்றவர் யாருன்னா, ஒரு அடுக்குமாடி வளாகத்தை வந்து வளாகத்தோட உரிமையாளர். ரமேஷ்ன்றவர் அந்த அடுக்குமாடி வளாகத்தில் இருக்கிற ஒரு கடையில் வாடகை கொடுத்து திருமண புகைப்படம் வீடியோ சேவைகள் வியாபாரம் வந்து செஞ்சிட்ருக்காரு. அவரோட வியாபாரம் வந்து ரொம்ப தொய்வுற்ற நிலையை தான் போகுது. அடிப்படையில் பார்த்தோன்னா, அவர் ஒரு தமிழ் இலக்கியம் படித்த ஆசிரியராக இருந்திருக்காரு. பின்பு அந்த ஆசிரியர் பணியை விட்டுட்டு இந்த புகைப்பட வியாபாரம்க்கு வந்து வந்திருக்கார். இவர்களோட இடையில் நடக்கிற உரையாடலாக தான் இந்த கதை வந்து தொடங்குது. தொடக்கமே ஒரு கேள்வியோடு தொடங்குது. பஞ்ச கல்யாணி குதிரைனா உங்களுக்கு என்னென்னு தெரியுமா ரமேஷ் அப்படின்னு இந்த நாராயணன் கேட்குறாரு. இப்போது இவர்களுக்குள்ளே நடக்கிற உரையாடலோட மையம் என்ன அப்படின்னா, இந்த நாராயணன் அப்படின்றவரோட மனைவி தான் தேவகி. அவங்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் இருக்குது அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு. இரண்டு மார்பகங்களும் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்யணும், இரண்டு மார்பகங்களையும் அறுத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நாராயணன் ரமேஷ்கிட்ட பேசிகிட்ருக்காரு. இதுதான் கதையோடைய மையம். இப்போ இந்த நாராயணன் அப்படின்றவருடைய பாத்திரம் எப்படிப்பட்டது, அவரோட பண்பு எப்படிப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா, கதையிலேருந்து சில வரிகள் மட்டும் நான் வாசிக்கிறேன். முதல்ல கேட்டார் இல்லையா, பஞ்ச கல்யாணி குதிரைனா என்னன்னு தெரியுமா ரமேஷ் அப்படின்னு. அதுக்கு ரமேஷோட எண்ணம் என்னவாக இருக்குன்னா, தொடக்கத்தில் வந்து இந்த நாராயணன்றவர் வந்து எப்படி அவங்க உரையாடல் இருக்குன்னா, நாராயணன் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஏரோப்ளைன் இருக்கு இல்லையா, ஒரு பொம்மை விமானத்தை வந்து கையில் தொலை இயக்கி வச்சு இயக்கிட்டிருக்காரு. அந்த விமானம் மேலே பறந்துட்டுருக்கு. இந்த ரமேஷுக்கு இந்த விமானத்தை பார்க்கும்போது தான் பஞ்ச கல்யாணி குதிரை மாதிரி இருக்குது. அழகாக ரக்கையை வச்சுக்கிட்டு விமானத்தில் பறக்கிற ஒரு குதிரை மாதிரி தோணுது, இல்லை புராணங்களில் வர ஏதோ ஒரு குதிரையாக இருக்குமா அப்படின்லாம் நினைக்கிறாரு. ஆனால் நாராயணன் சொல்கிறாரு, பஞ்ச கல்யாணி குதிரைனா என்னென்னா, நான்கு கால்கள்லையும் கணுக்கால் பகுதியிலையும் நெற்றிலையும் வெள்ளை நிற அடையாளம் கொண்டது தான் பஞ்ச கல்யாணி குதிரை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, தேவக்கையும் அப்படி தான், கல்யாணமான புதுசில் இருந்தா நெற்றி முகம் கை மார்பு பாதம் மொத்தமும் வெள்ளை வெள்ளையர்னு, மொத்தமும் வெள்ளை வெள்ளையர்னு அப்படின்றார். அடுத்து, தேவக்கி பஞ்ச கல்யாணி குதிரையே தான், போர்க்களத்துலேயும் சரி அணிவகுப்புலேயும் சரி அப்படிப்பட்ட எல்லா லட்சணமும் இருக்கிற ஒரு குதிரையோட வர்றது தான் ஆம்பளைக்கு கம்பீரம். அப்படிப்பட்ட எல்லா லட்சணமும் இருக்கிற ஒரு குதிரையோட வர்றது தான் ஆம்பளைக்கு கம்பீரம். இப்போ நாராயணனோட மனநிலை எப்படிப்பட்டது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக அவரோட மனைவி வந்து அவர் ஒரு அழகு பொருளாக ஒரு அப்படி தான் அவரோட பார்வை இருக்குது. முக்கியமாக இந்த நாராயணன்றவருக்கு வந்து 52 வயது சரிங்களா. இப்படி தொடர்ந்து பேசுகிறாரு. இப்போ மார்பக அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கு அப்புறமா கல்யாணி எப்படிப்பட்டவ அப்படின்னா, கல்யாணி இப்போ பழுதடைஞ்ச விமானமாக போகிறா, ரெண்டு ரெக்கையும் உடஞ்ச விமானம். பல இடங்களில் குறியீடாக இந்த விமானமும் தேவகியும் சொல்லப்படுறாங்க அப்படின்றது தோணுது. எதுக்காக இதெல்லாம் நாராயணன் ரமேஷ்ட பேசுகிறார் அப்படின்னா, இப்போ இந்த மார்பக சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மெய்நிகர், அதாவது அதே மாதிரி அவங்க அந்த தேவகியோட உடம்புலேருந்தே செதை எடுத்து ஒரு
மார்பகத்தை செய்து அவருக்கு வந்து மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சை செய்யணும், அதுக்காக மருத்துவர்கள்ட்ட பேசியிருக்கேன். ஆக என்னோட எங்களோட கல்யாணத்தப்போ தேவகி எப்படி வந்து புது பொலிவோடு இருந்தாலோ அதே மாதிரி இப்போ இருக்கணும், அதனால் எங்கள் கல்யாண வீடியோ ஒன்று உன்ட்ட தரேன், அதில் வந்து அவளோட மார்பகங்கள் எப்படி இருக்கோ அதை நீ வந்து அதை மட்டும் எடிட் பண்ணித்தா நான் மருத்துவர்கிட்ட கொடுத்து அதே போன்று வந்து அந்த மாற்று மார்பகத்தை செய்ய சொல்கிறேன் அப்படின்றார். ஆக 52 வயது உடைய ஒரு ஆண் தன்னுடைய ஒரு கேன்சர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவ்வளவு எளிது கிடையாது. ஏன்னா மார்பகங்களை அடுத்து எடுத்ததுக்கப்புறம் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்றது இல்லை. ஃபேட் அங்கே சேருது அப்படின்னா அந்த ஃபேட்டு திருப்பி அந்த மார்பகங்களை எடுத்ததுக்கப்புறமா கையில் சேரும். அந்த கையில் ஃபேட் சேராமல் இருக்க எப்படி நம்ம வண்டி ஓட்டும் போது ஒரு உரை சாக்ஸ் மாதிரி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு உரை கையில் போட்டுப்பாங்க. அது போட்டால் தான் ஃபேட் கையில் சேராமல் கை வீங்காமல் இருக்கும். ஆக சிகிச்சைக்கு அப்புறமா அந்த உரை போடணும். இது அந்த புற்றுநோய் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக தன்னோட மனைவிக்கு மார்பக மாற்று சிகிச்சை செய்யணும் அப்படின்றது அவரோட எண்ணமாக இருக்குது. சரி ரமேஷ் கேட்குறாரு, சரி இதுக்கு உங்களோட மனைவிக்கு விருப்பம் தானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவளுக்கும் விருப்பம் தான், அவளோட உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணுன்றதுக்காக வந்து பிள்ளை கூட பெறாமல் இருந்தா அப்படின்றாரு. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னவா இருக்குன்னா, ஒரு ஆண் ஒரு பெண் மேலே செலுத்தும் அந்த உடல் அவளோட உடல் மேலே செலுத்துகிற அந்த ஆதிக்கம் எப்படி இருக்குது அது ஒன்று. இன்னொரு, ஒரு பெண்ணையே தனக்கு அழகு தன்னுடைய உறுப்பு தான் அப்படின்னு நம்ப வைக்கிறது. பிறந்ததுலேருந்தே உன்னுடைய உறுப்பு உனக்கானது இல்லை, இன்னொருவருக்கானது. நீ அலங்காரம் செஞ்சுக்கிறது, நீ ஒப்பனை செஞ்சுக்கிறது உனக்கானது இல்லை, இன்னொரு ஆணுக்கானது அப்படின்றது டிஃபால்ட்டாக ஒரு பெண்ணோட மனசில் பதிய வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. ஆக ஆணாதிக்கம் அப்படின்லாம் பேசுகிறோம் இல்லையா, அது ஆண்கள்டேந்து வரதை விட அந்த சிந்தனை பெண்களுக்குள்ளே அதிகமாக புகுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது ஒன்று. இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் கூட சொல்கிறாங்க, நாராயணனோட வார்த்தையாக அது வருது. அரிஸ்டாட்டில் வந்து சொல்கிறாரு, குதிரையோட கால் காது வால் மூக்கு எல்லாத்தையும் அறுத்துக்கிட்டே போனால் எந்த உறுப்பு அறுக்கும் பொழுது அது குதிரை அப்படின்றதே மறைஞ்சு குதிரை தன்மையை இழக்கும் அப்படின்னு அரிஸ்டாட்டில் கேட்குறாரு. அதே மாதிரி ஒரு பெண்ணோட எந்த உறுப்பு அறுத்தா அவள் பெண்ணாகாமல் போவா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஒரு உறுப்பு தான் ஒரு பெண்ணை பெண்ணாக மாற்றுகிறதா, அவர் நாராயணோட வார்த்தையாகவே வருது. மார்பு கை முகம் பாதம் இதெல்லாம் வெட்டினா அவள் பெண்ணே கிடையாது அப்படின்றார். இன்னொரு இடத்துல இதை சாமியாக பார்த்து எனக்கு கொடுத்துருக்கிறது, எப்படி நான் என் கல்யாணத்தப்போ என் மனைவியை பார்த்தனோ அதே மாதிரி இப்போ பார்க்க போகிறேன் அப்படின்னு. பொதுவாகவே ஒரு பொது வெளியில் மார்பகம் அப்படின்றத பற்றி பேசுறது, பெண் உறுப்பு பற்றி பேசுறதுன்னா ஒரு அருவறுப்பான ஒரு விஷயமா, இது எப்படி பேசுறதுன்ற ஒரு தயக்கமான விஷயமா அப்படின்னு பார்க்கப்படுறது. அதுவும் ஒரு உறுப்பு தான் அப்படின்னு ஒரு ஆணையும் ஒரு ஒப்புமைப்படுத்தும் போது ஒரு ஆணை வந்து ஒரு தோல் வலிமையுடன் சொல்லிட்டு அவனோட வீரம் பேசப்படுது. ஆனால் ஒரு பெண்ணுடைய உறுப்பை பற்றி பேசும்பொழுது மார்பகங்களை பற்றி பேசுங்க தவறில்லை. ஏன் அது ஒரு நுகர்வு பொருளாக மட்டும்தான் இருக்கா, பால் கொடுக்கலையா குழந்தைக்கு? ஏன் அதோடைய பயன் பார்க்கப்படாமல் அது ஒரு நுகர்வு பொருளாக மட்டும் பார்க்கப்படுது? உவமை கூட ஏன் அது ஒரு நுகர்வு பொருளாக மட்டும் பார்க்கப்படுது? நாராயணன் பேசிட்டு வரும்போது ரமேஷோட முகம் மாறுது. என்னடா அப்படின்னு அது கேட்குறாரு. நான் பேசுறது உங்களுக்கு மட்டமாக தோணுதா? ஏன் உங்கள் தமிழ் தானே படிச்சிருக்கீங்க, உங்கள் இலக்கியங்களில் இதெல்லாம் இல்லையா அப்படின்னு. கண்டிப்பாக இருக்குது, தமிழ் இலக்கியங்களில் வந்து பெண்களை வந்து பெண்கள் உறுப்புகளை உவமைப்படுத்தி பேசலைன்னு நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக உவமைப்படுத்தி பேசுது. குற்றால குறவஞ்சியிலலாம் ஒரு பெண் பந்தாடுறது வந்து பந்தோட அசைவை தாண்டி அவள் பந்தாடும் பொழுது அவள் உறுப்புகள் எப்படி அசைது அப்படின்னு வந்து பேசுறாங்க. மறுக்கலை, அதோடைய தொடர்ச்சி இன்று சினிமாக்கள் இன்று திரைப்படங்கள் வரையில நீண்டுட்டு தான் இருக்கு. இந்த பெண் உடலின் மேல் பெண்ணின் உடலின் மேல் செலுத்தப்படும் ஆதிக்கம் உடல் அரசியல் அப்படின்னே சொல்லலாம். இன்று வரைக்கும் திரைப்படங்கள் வரை அது நீண்டுட்டு தான் இருக்கு. ஆனால் என்ன எதனால இந்த சங்க இலக்கிய பாடலை முதல்ல சொன்னோம்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ பெண்களுடைய உறுப்புகள் உவமித்து பேசப்பட்டிருக்கோ அதே காலகட்டத்தில் இது எல்லாம் மாறினாலும் அவள் முதுமையடையும் பொழுது உன்னுடைய அன்பு மாறாமல் இருக்க வேண்டும்ன்றத ஒரு தோழி சொல்கிறாள். அதனால் தொடக்கத்தில் இந்த பாடலை சொல்லணும் அப்படின்னு விரும்பினேன். இன்னொன்று, இந்த கதையில் இடம் அடுத்து இப்போது நாராயணனுக்கும் நாராயணோட மனநிலை என்ன அப்படின்றத பார்த்துட்டோம் இல்லையா. இதெல்லாம் ஏன் வந்து இப்போ ரமேஷ் வந்து அவருக்கு பிடிக்கல நாராயணன் பேசுகிறதெல்லாம், ஆனாலும் இதை அமைதியாக கேட்டுட்ருக்கிற சூழலில் இருக்கார். ஏன் அப்படின்னா, அதுக்கு நிறைய குறியீடுகளாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் வந்து மது குடிச்சிக்கிட்டே பேசுகிறாங்க. அப்போ அவர் பேசுகிறத கேட்கும் பொழுது ரமேஷ்க்கு வந்து அந்த மது குடிக்கும்பொழுது அது கசப்பாக தொண்டையில் இறங்குது. ஏன்னா அதற்கான பதிலடி கொடுக்கணும் போல இருக்கானா தன்னால் முடியல. ஏன்னா
வாடகைக்கு எடுத்து தங் இருக்கிற கடை வந்து நாராயணனுடையது. பல மாதங்களாக வாடகை கட்டல. அதனால் இப்போ பேசினா என் பொழப்பு போயிடும், ஆனால் என்னால் பேசாமையும் இருக்க முடியல. அது ஒன்று. அதுக்கு அது அவர் ரொம்பவே என் கையாலாகாத தனத்தை அவர் பயன்படுத்திக்கிட்டாரு, அதனால் அவர் பேசுகிறத நான் கேட்டுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றாரு. இப்போது இதெல்லாம் முடிச்சுட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றாரு ரமேஷ். ரமேஷோட மனைவி தான் ரேவதி. இந்த ரேவதின்றவங்க எப்படின்னா அவங்களுடைய உருவத்தையும் வந்து சொல்கிறாங்க. எப்படின்னா கருப்பு உடம்பு, கருத்த பெரிய உடல், சாயம் போன நைட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த ரேவதின்றவங்க எப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பள்ளிக்கூட கேன்டீனில் வேலை செய்கிறவங்க. பாத்திரம் துலக்கி அங்கே இருக்கிற இந்த சின்ன சின்ன வேலை செய்கிறவங்க இந்த குடும்ப சூழலுக்காக. அவங்க பார்த்தோன்னா இந்த தேவகிக்கு சொல்லப்பட்டிருக்கிற உமைகள்லாம் அவங்கள பற்றி சொல்லும்பொழுது அப்படியே பொன்னிறமாக தகதகன் மின்னுவாங்க அப்படின்லாம் வந்து சொல்லப்படுது. ஆனால் இங்கே அப்படியே கான்ட்ராஸ்டாக ரேவதியோட கேரக்டர், கருப்பாக இருக்காங்க, நல்ல பெரிய உடலோடு இருக்காங்க, ஒரு சாயம் போன நைட்டி போட்டிருக்காங்க, இவர் வரும்போதே குடிச்சிருக்காங்கன்றது தெரியுது. சரி, அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் இரவு வந்து படுக்க தூங்குறதுக்கு வராங்க. தூங்குறதுக்கு வரும்போது இவர் இரும்புறாரு. இவர் இரும்பும் பொழுது அவங்க தன்னுடைய கையால் தடவி கொடுக்குறாங்க. அதை எப்படி எழுதியிருப்பாருன்னா, தன்னுடைய கனத்த கரிய கைகளால் எனக்கு வந்து இந்த இரும்பும் போது தடவி கொடுத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே சொல்லிவிட்டு கொஞ்சமாக குடித்தாதானே, எங்கே சொல்கிறத கேட்டாதானே அப்படின்னு வந்து அவங்க ஒரு துணியில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அந்த துணியில் ஒரு ஸ்நேகம் இருந்தது அப்படின்னு ரமேஷ் சொல்லியிருப்பாரு சொல்கிறாரு. அதுக்கடுத்து வர்றதில் அவங்க தூக்கத்தில் இவர் மார்பு மேலே கை வச்சு தூங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கை விலகியிருக்கும். நான் அவளோட கையை திருப்பி எடுத்து என் மார்பில் வைத்து கொண்டு தூங்கினேன். எனக்கு அந்த கதகதப்பும் வெளிச்சமும் வந்து அந்த கைகளில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த கதகதப்பு வெளிச்சம் அப்படின்றது குறிப்பிட வேண்டிய சொற்கள். ஏன்னா இந்த வெளிச்சம்ன்றது பல இடங்களில் வந்து இந்த சிறுகதையில் ஒரு குறியீடாக வருது. தொடக்கத்தில் நாராயணன் சொல்லும்பொழுது தன்னோட மனைவி எப்படி அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, கல்யாணம் ஆன புதுசில் வந்து என் மனைவியுடைய ஒவ்வொரு அங்கமும் வெள்ளை வெள்ளையில் இருக்கும். எப்படி இருக்கும்னா, வெள்ளை என்பதை வெளிச்சம் அப்படின்றார். நாராயணோட பார்வையில் வெள்ளை அப்படின்றது வெளிச்சம். ஆனால் இங்கே ரமேஷோட பார்வையில் வெளிச்சம் அப்படின்றது அந்த கதகதப்பும் ஸ்நேகமும் தான். அப்போ ரெண்டு பேருமே கான்ட்ராஸ்டான கேரக்டர்ஸ். கதை எப்படி முடியுதுன்னு பார்த்தோன்னா, தூங்கி எழுந்துக்கிறாங்க. பக்கத்தில் மனைவி இல்லை, வேலைக்கு போயிட்டுருக்காங்க, பள்ளிக்கு கேன்டீனில் வேலை செய்ய போயிட்டுருக்காங்க. ரமேஷ் எழுந்து பார்க்கும்பொழுது அவரோட கனவு ஒன்று அவருக்கு ஒன்று வருது. என்னென்னா, அந்த இவர் சொல்கிறாரு இல்லையா, நான் ஒரு வீடியோ அனுப்புகிறேன், அதை எடிட் பண்ணி அதில் எந்த மார்பகம் நல்லா இருக்கோ அதை வந்து நீங்கள் எனக்கு கொடு, நான் டாக்டர்கிட்ட கொடுக்குறேன் மார்பு அறுவை சிகிச்சைக்குன்னு. அவரோட கனவு எப்படி வருதுன்னா, அந்த வீடியோவில் இருக்கிற நாராயணோட அக்கா, தங்கச்சி, அம்மா, பெரியம்மா, சித்தி எல்லாரோடைய புகைப்படங்களில் இருக்கிற மார்புகளையும் வெட்டி தூக்கி எறிஞ்சு, இதில் எதுவும் பொண்டாட்டியோட மார்பகம் நீ கண்டுபிடிச்சிக்கோ, அவ்வளோ கோபம் அவருக்குள்ளே இருக்கு. ஆனால் இது எல்லாமே கனவாக வருது. உளவியல் ரீதியாக பார்த்தோன்னா நம்மளால் எதை நிஜத்தில் செய்ய முடியலையோ அது கனவாக வரும் அப்படின்னு. தன்னால் வெளிப்படுத்த முடியல தன்னோட கோபத்தை, அது அவருக்கு கனவாக வருது. நான் இதை தான் போய் செய்யணும் அங்கே அப்படின்னு எழுந்துக்கும் போது பார்த்தா தன்னோட மனைவி ரேவதியில் அவங்க வேலை செய்ய போயிட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த அறையில் என்னுடைய வேர்வை அந்த படுக்கையில் இருந்துச்சு, அந்த வேர்வை ரொம்ப கருப்பாக இருந்துச்சு, அப்போ அங்கேருந்து ஒரு சூரிய ஒளி வந்துச்சு, அது ரேவதியோட வெளிச்சத்தை எனக்கு நினைவுபடுத்துச்சு அப்படின்னு. அப்போ அந்த வெளிச்சம்ன்றது இங்கே ஸ்நேகம், வெள்ளை நிறம் கிடையாது. இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப நாகரிகமாக ஆயிட்டோம், கருப்பு வெள்ளை பார்க்குறது இல்லை, நெட்டை குட்டை பார்க்குறது கிடையாது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கும் மேட்ரிமோனியல் சைட்டில் போனால் நிறம் என்ன, ஹைட் என்னன்றது குறிப்பிடப்படுது. எதுவும் பார்க்கறது இல்லைனா எதுக்கு அது குறிப்பிடப்படுது? குடும்ப விளக்குன்னு பாரதாசனுடைய ஒரு ரொம்ப அழகான ஒரு நூல். அதில் முதியோர் காதல் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு திருமணம் ஆகுவதற்கு முன்பு எல்லாரும் படிக்க வேண்டிய பகுதி முதியோர் காதல். அதுலேருந்து சில வரிகள். புதுமலர் அல்ல காய்ந்த புற்கட்டை அவள் உடம்பு, சதிராடும் நடையால் அல்லல் தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல அவள் முகம் அவற்கு வரல் நிலம், குழிகள் கண்கள், எது எனக்கு இன்பம், எது எனக்கு இன்பம் இருக்கின்றாள் என்பதொன்றே. இது அந்த வயதான முதியவர் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லும் வார்த்தைகளாக பாரதிதாசன் எழுதுறது. எத்தனை வயதானாலும் நம்மள்கிட்ட என்ன இதில் பெரிய வருத்தம்னா, ஒரு பெண்ணையே எனக்கு இதுதான் அழகுன்னு நம்ப வைக்கிறது.
ஒரு பெண் தன்னை அழகுபடுத்தி கொள்வது ஒரு ஆணுக்காக அல்ல, அது அவளுக்காக. ஆனால் அவளையே வந்து இல்லை இல்லை அப்படின்னு நம்ப வைக்கிறது தான் இருக்கதே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி இந்த விமானத்தை இயக்கிட்டு இருப்பார் இல்லையா, இந்த விமானம் அப்படின்றத வந்து முன்னாடியே ரமேஷ் சொல்லியிருப்பாருன்னு சொன்னேன். இந்த விமானம்ன்றத எனக்கு நாராயணன் கையில் இருக்கும் பொம்மை விமானம் தான் பஞ்ச கல்யாணி குதிரை என்று தோன்றியது. நாராயணன் என்ன சொல்கிறாரு, கல்யாணி பஞ்ச கல்யாணி சாரி தேவகி பஞ்ச கல்யாணி குதிரையே தான் அப்படின்வார். இங்கே ரமேஷ்க்கு என்ன தோணுது, அவர் கையில் இருக்கிற அந்த விமானம் தான் பஞ்ச கல்யாணி குதிரைன்னு தோணுது. ஏன்னா விமானம் ஒசர தான் பறக்குது, ஆனால் அதோட ரிமோட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா இங்கே நாராயணன் கையில் தான் இருக்குது. அந்த தொலை இயக்கி கருவி வந்து இவர் கையில் தானே இருக்குது. ஆக இங்கே எல்லாத்தையும் செயல்படுத்தி இயக்கி கொண்டு இருக்கிறது யார், இவர் தான். ஆனால் நான் சொல்லலை, அவ தான் மேலே பறந்துக்கிட்டு இருக்கா, அந்த பிம்பத்தை காமிச்சிட்ருக்கீங்க. ஆனால் அது இன்னொரு இடத்துல வந்து பேய் காத்து அடிக்குது, அந்த விமானம் அதனால் தடுமாறுது. அப்போ அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு வெறுப்பு வந்து, சே இப்பயா இந்த பேய் காத்து அடிக்கணும் அப்படின்னு அந்த கண்களில் ஒரு வன்மம் தெரிஞ்சுது அப்படின்னு வந்து எழுதியிருப்பாங்க. நாராயணன் கண்களில் தான் நினச்சதை எப்படியாவது வெற்றி அடைஞ்சே ஆகணும், அந்த விமானம் கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பார் நாராயணன். அந்த விமானத்தோட ரெக்கைகளோட தான் தேவகியோட மார்பகங்களை ஒப்பிடுவார். ஆக இவர் கேட்குறார், இந்த தேவகின்றவங்களுக்கு ஏற்கனவே இதய நோய் இருக்குது, இதயம் பலவீனமாக இருக்குது. இந்த பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லப்படுற இந்த மார்பக மாற்று சிகிச்சை செய்யணும்னா 13-18 மணி நேரம் அறுவை சிகிச்சை செஞ்சாகணும். ஆனால் இந்த தேவகின்றவங்களுக்கு ஏற்கனவே இதய பலவீனமாக இருக்குது. ரமேஷ் சேகர், உங்கள் மனைவிக்கு ஏற்கனவே இந்த பிரச்சனை இருக்கே, எப்படி செய்ய முடியும்னப்போ அதெல்லாம் கஷ்டம்னா தாங்கிட்டு தான் ஆகணும், இல்லைனா நம்ம கஷ்டப்படாமல் ஏதாவது கிடைக்குமா, இவர் கஷ்டப்படல, கஷ்டப்பட போகிறது மனைவி தான், கஷ்டப்படாமல் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் எழுதுறாரு. அவர் அதை சொல்லும் பொழுது அவரோட கண்கள்லையும் முகத்துலேயும் அவரோட காதுகளும் அப்படியே விரிந்து ஒரு சிரிப்பு அவருக்கு தெரிஞ்சுதுன்னு. விமானம் கீழே விழுந்துடக்கூடாதுன்றப்போ அவர் கண்களில் தெரிஞ்ச அந்த வன்மமும், தன் மனைவிக்கு தான் நினைத்ததை செய்தாக வேண்டும்னும் போது அவருக்கு இருந்த அந்த சிரிப்பும், ரெண்டுமே வன்மம் தான், தான் நினச்சதை சாதிச்சாகணும் அப்படின்றது. ஆக இது முழுக்க முழுக்க ஒரு ரெண்டு கான்ட்ராஸ்டான கேரக்டர்ஸ், நாராயணன் ரமேஷ். இருவரும் வந்து வெவ்வேறு தளத்துலேருந்து வராங்க, இருவருக்கும் மனைவிகள் இருக்காங்க. ஆக இவர் இவரோட மனைவியை எப்படி பார்க்குறாரு, அவரை எப்படி பார்க்குறாரு, இதை படிக்கும் பொழுது நிறைய பேருக்கு சே ஆண்கள்னாலே இப்படி தான் போல அப்படின்னு தோணியிருக்கும். எனக்கு அப்படி தோணலை, இப்படியும் ஆண்கள் இருக்காங்கன்னு தான் தோணியிருக்கு. எனக்கு இந்த கதை வந்து அந்நியமாக படலை, ஏன்னா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அப்படி பாதிக்கப்பட்டவங்களை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்ட கணவரையும் நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கிறப்போ இப்படி தான் எல்லா ஆண்களும் இல்லை, இப்படியும் ஆண்கள் இருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கு தங்கள் அறியாமலேயே ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு புகுத்தப்பட்டு அவங்களே நம்ப வைக்கப்பட்டு வருது. ஸோ இதுதான் நீங்கள் மாற்ற வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. நிறைய கதை பூரா நிறைய குறியீடுகள் சொல்லிகிட்டே போகலாம். நிறைவாக ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதோ நான் எழுதிய சில வரிகள், நான் கவிதைன்னெலாம் அதை சொல்ல மாட்டேன், நான் எழுதிய சில வரிகளை சொல்லிட்டு நான் என்னோடய உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். ஆண் எழுதுகோளில் பெண்மை நான் தலைப்பு. பெண் அவளின் முளையை முகையாக, கண்ணை குவளையாக, கையை தளிராக, இதழை பவழமாக, இடையை மென் கொடியாக காணும் கவிஞரே. மலர் சூட இடை நோகும் எனின் இடை தாங்கும் குழவியின் எடையறியீரோ. மக்களுக்கு பால் சுரக்க சுரபியாகும் மார்பை பால் கட்டின் கடுமையை கட்டியவனுக்கு கூரையலா கொடுமையை எறியீரோ. உதிரப்போக்கில் உள்ளங்கால் நோவ, நரம்புகள் இழுக்க, நரக துன்பத்தை எறியீரோ. நூலெடுத்து நுண்ணறிவை நூர்த்து உடே அடுக்கலையில் கரண்டி ஏந்தும் கைகளின் சுமை எறியீரோ. விழிநீர் பேசும் வலி மொழியை அறியீரோ. புன்னகை பின் ஒளியும் ரமத்தை அறியீரோ. பெண்ணவளின் மை தீட்டிய கண்களை வரையும் மையூத்து மை கரையும் காரணியை வரைய மறுத்ததேன். மை கரையும் காரணியை வரைய மறுத்ததேன். நன்றி.